விரைவு செய்திகள். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் தலா 2 தன்னார்வலர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான கே செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வாவு சிதம்பரம் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறும்படத்தை இன்று அவர் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் 8,000 மேற்பட்ட காவலர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட 18,000 மேற்பட்டோர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்திற்குட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் 80 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் தபால் வாக்குகளை அவர்களின் வீடுகளுக்கே சென்று தேர்தல் அலுவலர்கள் பதிவு செய்து வருகின்றனர். மாவட்டத்தில் தபால் வாக்கிற்காக பதிவு செய்தவர்களில் தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3,403 பேரின் வாக்குகளை பதிவு செய்ய 109 குழுக்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையின் பாதுகாப்போடு சீல் வைக்கப்பட்ட பெட்டிகளில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் வீடுகளுக்கே வந்து தபால் வாக்குகள் சேகரிக்கும் நடவடிக்கைக்கு முதியவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியாத நிலையில் தாங்கள் இருப்பதால் இது ஒரு அரிய வாய்ப்பு என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தின் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் தபால் வாக்குகளுக்காக முன்பதிவு செய்த 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாக்குகளை பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பதிவு செய்த வாக்கினை ஒரு கவரில் வைத்து அலுவலர்கள் கொண்டு வந்து வாக்குப்பெட்டியில் செலுத்தினர். உதகமண்டலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு April 3 முதல் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் சனிக்கிழமை முதல் அனைத்து சனிக்கிழமைகளிலும் மேட்டுப்பாளையத்தில் காலை 9:10 புறப்பட்டு பிற்பகல் 2:25 உதகை வந்தடையும். இதன் மறுவழித்தடத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என்றும் முன்பதிவின் அடிப்படையிலேயே இந்த சேவை இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியில் கடந்த 76 இல்லாத அளவிற்கு நேற்று 40 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவானது. 1945 பிறகு தற்போது அதிக அளவு வெப்பநிலை பதிவானதாகவும் இதனால் வெப்பக்காற்று வீசுவதாகவும் தில்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த ஒரு வாரத்தில் இந்த வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு படிப்படியாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நிலக்கரி வழக்கில் தொடர்புடைய அனுப் மஜி அகலாலுக்கு மத்திய புலனாய்வுத்துறை இன்று நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த மாநிலத்திலிருந்து நிலக்கரியானது பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக எழுந்த புகாரில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனுப் மஜி ஆஜராக இன்று சிபிஐ உத்தரவிட்டதை அடுத்து கொல்கத்தாவில் உள்ள அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார்.